பாம்பு கிட்ட இருந்து உயிர் தப்பிய இலங்கை வீரர். எல்பிஎல் தொடர்ல அட்டகாச செய்யும் பாம்புகள் என்னப்பா சொல்ற அப்படின்னீங்கன்னா, ஆமாங்க, இலங்கை பிரீமியர் லீக் தொடர்ல பாம்புகளோட அட்டகாசம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. பாம்பை கண்டாலே படை நடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்சையே நிறுத்தி இருக்காங்க. குறிப்பா கொழும்பு நகர்ல இருக்கிற பிரேம தேச மைதானத்துல தொடர்ந்து இது ரெண்டாவது முறை பாம்பு கிரவுண்ட்ல வர்றது. இப்படி பாம்பு வந்தா பிளேயர்ஸ் அப்புறம் ஆடியன்ஸோட சேஃப்டி கேள்விக்குறியா இருக்கு. கொழும்பு மைதானத்துல கேண்டி அப்புறம் ஜாப்னா கிங்ஸ் இடையில ஆட்டத்துல மறுபடியும் கிரவுண்ட்ல பாம்பு வந்துடுச்சு. இதனை கவனிக்காத இலங்கை வீரர் ரிஸ்ட்ரு உதானா ஃபீல்டிங் செய்வதற்காக பின்னாலே நடந்துட்டு வந்தார். பக்கத்தில் பாம்பு வளைந்து நெளிந்து போச்சு. கொஞ்சமும் பார்க்காத உதானா அவர் பாம்பு மேலே காலை வைக்க போனார். அப்போது திடீர்னு சுதாரித்த உதானா அங்கே பாம்பு இருக்கிறத பார்த்து பயந்து அப்படியே உறைஞ்சிட்டாரு. இதனால் ஆட்டம் சிறிது நேரம் தடைப்பட்டுச்சு. தொடர்ந்து ரெண்டாவது முறை பாம்பு அங்கே வந்ததால் ஃபேன்ஸ் அப்புறம் பிளேயர்ஸ் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது வேறு ஆசிய கோப்பை தொடர் நடக்க இருக்கு. ரசிகர் கூட்டம் வேறு அல்ல மோதும். அப்போது இந்த மாதிரி பாம்பு வந்தால் ரசிகர்கள் அப்புறம் பிளேயர்ஸோட சேஃப்டி என்ன வாங்கும் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அதனால் அங்கே சுற்றி திரியும் பாம்புகளை பிடிக்க இலங்கை கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.